பல வருஷங்களுக்கு பிறகு சிம்புக்கு ஒரு கம்பேக் படமா அமைஞ்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கிறது தான் மாநாடு இந்த படம் இப்போ வரைக்கும் தியேட்டரில் ஓடிட்டு தான் இருக்கு மக்கள் கூட்டமும் அலமோதிட்டு தான் இருக்கு வசூலும் குமிஞ்சிட்டு தான் இருக்கு இந்த நேரத்தில் தான் கௌதம் பாசம்மன் இயக்கத்தில் சிம்பு வெந்து தனிந்தது காடு படத்தில் நடிச்சிருக்காரு இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் முடிக்க போகுதுன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் பத்து தலை படத்துக்கு வராரு ஏற்கனவே முன்னாடி நடிச்சிருந்தார் அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் அவரோட பேலன்ஸ் ஷூட்டிங்லாம் முடிக்க போறாரு இதை முடிச்சுட்டு ஐசரி கணேஷ் தயாரிப்புல இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த டைரக்டர் கோகுலோட இயக்கத்தில் கொரோனா சிவகுமார் அப்படிங்கிற படத்தில் நடிக்கிறாரு இதெல்லாம் முடிச்சுட்டு இயக்குனர் ராமோட இயக்கத்திலையும் ஒரு சீரியஸான படத்தில் நடிக்க போகிறாராம் இது எல்லாமே நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது இந்த லைனப் தான் அடுத்ததாக சிம்புவோட ஐம்பதாவது படம் அந்த படத்துக்கு யாரை டைரக்டராக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ண சிம்பு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்காரு என்ன அப்படின்னா வேறு யாரும் டைரக்டர் கிடையாது அவரே டைரக்டர் ஆகலாம் முடிவு பண்ணிட்டார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் வல்லவன் ஒரு படத்தை சிம்பு தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அப்புறம் டயரக்ஷனை கையில் எடுக்காரு ஏற்கனவே அவர் சொல்லிருந்தாரு நான் மீண்டும் பழைய பாணிக்கு போயிடக்கூடாது அதுக்காக வச்சு ஒரு பக்கம் நடிப்பும் இன்னொரு பக்கம் டைரக்ஷனில் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணனும் அப்போதான் நான் பழைய மாதிரி ஆக மாட்டேன் வந்து நண்பர்கள்ட்ட வந்து சொல்லியிருந்தாரு சோ அதை உண்மையாக்குற மாதிரி டயரக்ஷனை இப்போ கண்டினியூ பண்ண போறாராம் ஒரு பக்கம் நடிகர் சிம்பு இன்னொரு பக்கம் டைரக்டர் சிம்பு மொத்தத்தில் சிம்புவோட ஐம்பதாவது படம் செம்ம களை கட்டும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே உறுதியாக சொல்லலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்த கமெண்ட் சரிங்க ஷேர் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்